ஹாய் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் மாப்பிள்ளை சம்பா ரைஸ் கஞ்சி, அரிசி கஞ்சி நம்ம எப்படி பண்ணலாம்னு சொல்லி பார்ப்போம். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற நெக்ஸ்ட் வீடியோ உங்களை தவறாமல் வந்தடையும். இப்போ நான் ஒரு முக்கால் கப்பு மாப்பிள்ளை சம்பா ரைஸ் எடுத்திருக்கேன். எடுத்து அதை நல்லா தண்ணியில் ஒரு 4-5 டைம் நல்லா கழுவிக்குவோம். கழுவிட்டு ஒரு 3 hours வந்து நம்ம அதை வந்து ஊற வச்சுருக்கோம். இப்போ நல்லா கழுவி எடுத்துட்டோம். இப்போ வந்து மூடி வச்சுருவோம், ஒரு 3 hours ஆகட்டும். பாருங்க, 3 மணி நேரத்துக்கு அப்புறம் நல்லா அரிசி வந்து ஊறிடுச்சு. இப்போ நம்ம நல்லா தண்ணியை வடைச்சி விட்டுட்டு நம்ம மிக்சி ஜாரில் போட்டு குருண பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. வாங்க இப்போ நம்ம கஞ்சி எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்ப்போம். ஸ்டவ்வில் பேன் வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் ஆயில் அதிகமாக வேணால் 2 ஸ்பூன் விட்டுக்குங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா 2 பட்டை ஒரே ஒரு கிராம் போட்டுக்குவோம். ஒரு 1/2 அரை பெரிய வெங்காயம் கட் பண்ணி அதையும் அதோடு சேர்த்துக்கலாம். வீக்லி ஒன்ஸ் நீங்கள் இந்த மாதிரி வந்து கஞ்சி பண்ணி குடிச்சு சாப்பிட்டு பாருங்கள், ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இப்போ வெங்காயத்தை கட் பண்ணி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். அது கூட ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கேன். பச்சை மிளகா வந்து உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் தான், வேணாம் அப்படின்னா நீங்கள் போட வேண்டாம். காரம் வேண்டாம் அப்படிங்கிறவங்க பச்சை மிளகா போடாதீங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அதோடு ஒரு 1/2 தக்காளியே சேர்த்துக்கலாம். அதே கட் பண்ணி போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டு எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த மாப்பிள்ளை சாம்பார் அரிசி அதோடு நம்ம சேர்த்துக்குவோம். இப்போ அதுக்குள்ளே தண்ணி வந்து இப்போ கஞ்சி தான் நம்ம பண்ண போகிறோம், ஸோ வந்து தண்ணி வந்து அதிகமாகவே ஊற்றிக்கலாம். தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலக்கி விட்டு உப்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்குவோம். உங்களுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்குங்க. நான் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ நம்ம இன்னும் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்குவோம். எல்லாத்தையும் நல்லா கலக்கி விட்டு இப்போ மூடி போட்டு 5-6 விசில் விட்டுக்கலாம். ஏன்னா உங்களுக்கு மாப்பிள்ளை சாம்பார் ரைஸ் வந்து உங்கள் ரொம்ப வேகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். ஸோ ஒரு 5-6 விசில் விட்டுக்குவோம். நானும் 1-6 விசில் விட்டு இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், கஞ்சி உங்களுக்கு அந்த மாப்பிள்ளை சாம்பார்சி வந்து நல்லா உங்களுக்கு வெந்துடுச்சு. பாருங்கள், நம்ம ஊற்றின தண்ணியுமே வந்து இன்னும் பத்தலை, இன்னும் கொஞ்சம் தண்ணி இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு தண்ணியை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம வீக்லி 1 டைம் இல்லை 2 டைம்ஸ் நம்ம மார்னிங் சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது, எல்லாருமே சாப்பிடலாம். இப்போ தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா மல்லித்தலையும் புதினா தலையும் கொஞ்சம் போட்டுக்குவோம்.
இப்போ நமக்கு ஹெல்த்தியான மாப்பிள்ளை சம்பா அரிசி கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.